நீத் நம்ம இந்த 7x7 புக் யூஸ் பண்ணோம் ஸ்டேஷ்னரி பிராண்ட் இது ஹெவி கார்ட்ரிச் பேட்ஸ் இது ஸ்மூத் ஃபினிஷ் ஹாட் ப்ரெஸ் இது ஸோ நம்ம என்ன பார்த்தோம் நேத்தனா கொஞ்சம் பக்கல் ஆயிருந்துச்சு இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா பக்கல் தெரியாது அந்த ஷீட் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஃப்ளாட் ஆகிட்டு இருக்கு என்ன சொல்லு எதுக்கு சரி போட்டோம் அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் யூஸ் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன் ப்ளஸ் வாஷி டேப்பும் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஸோ நான் அது ரெண்டும் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஷீட் வந்து ரெண்டு சைடும் யூஸ் பண்ணலாம் அதனால நான் நேற்று யூஸ் பண்ண ஷீட்டே ரிவர்ஸ் சைடு நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த வாஷி டேப்பு பர்ஃபெக்டாக வருமா இல்லையா தெரியல எனக்கு கொஞ்சம் ஷீட்ஸ் எடுத்தாலும் எடுக்கலாம் இது ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணதுனால பார்க்கலாம் எப்படி வருதுன்னு வந்து கொஞ்சம் பழசாகிட்ருக்கு வாஷி டேப் இதெல்லாம் கரெக்டாக வரும் மாஸ்கிங் டேப் வாஷி டேப் மாஸ்கிங் டேப் நான் வேரிகேட்டட் வாஷ் கொஞ்சம் பண்ணுறேன் ஸோ அதுக்காக நான் பார்ட்டிஷன் பண்ணிக்கிறேன் இந்த ஷீட் நான் இந்த கிளிப்ஸ் வந்துட்டு போடணும் கரெக்டாக நிற்கல இதெல்லாம் கொஞ்சம் க்ராஸாக நிற்கிது சரி இங்கேயே போடுறேன் இப்படி ஸோ நான் நேற்று எடுத்துன்னு இருக்கிற ப்ரெஷ்ஷை எடுத்துன்னு இருக்கிறேன் இது வந்து 2x0 மாப் ப்ரெஷ்ஷு ஃப்ரம் ஸ்டேஷ்னரி பிராண்ட் இப்போ நான் வேரிகேட்டட் வாஷ் பண்ண போகிறேன் வேரிகேட்டட் வாஷ்னா ரெண்டு மூணு கலர்ஸ் மோர் தேன் ஒன் கலர் நம்ம மிக்ஸ் பண்ணுறது ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஷீட் ஒன்று நாங்கள் அது வெட் ஆன் வெட்டும் பண்ணலாம் இல்லைன்னா வெட் ஆன் ட்ரை கூட பண்ணலாம் நான் வெட் ஆன் வெட் முதல்ல பண்ணிடுறேன் நான் வெட் பண்ணிக்கிறதுக்கு வேறு ப்ரெஷ் யூஸ் பண்ணுறேன் முதல்ல ஷீட் வெட் பண்ணிக்கிறேன் இப்போ நான்
கேம்போஜே ஹியூ எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வாட்டர் போடணும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, பெயிண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முதல்ல வாட்டர் போடணும், ஏன்னா ட்ரை ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ கலர்ஸ் எடுத்துக்கிறேன் நான். பேப்பர் ஆல்ரெடி வெட் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் காஞ்சிட்டு இருந்தாலும் இருக்கும், காஞ்சிட்டு இருக்கு, சீக்கிரம் காஞ்சிருக்கு இந்த ஷீட்டில். லைட் கலரில் இருக்குது. ஸோ முதல்ல கேம்போஜா ஹியூ போட்டுக்கினேன், லைட்டாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் நல்ல கலர்ஸ் போடுறேன். போடுறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ நீங்கள் பாட்டில் கலர்ஸ் எவ்வளோ நல்லா ஸ்ப்ரெட் ஆகினிருக்கு. இப்போ வந்து நான் ப்ளூ கலர் அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஆப்வியஸ்லி எல்லோ அப்புறம் ப்ளூ வந்துட்டு ஷீட் மேலேயே மிக்ஸ் ஆச்சுன்னா க்ரீன் வரும். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நடுவில் க்ரீன் கலர் தெரியுது, மிக்ஸ் ஆகிருக்கு நல்லா. இப்போ வந்து கீழே சர்ஃபேஸ் கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு. ஸோ நான் ரெட் எடுத்து நிற்கிறேன், என்ன இது க்ரிம்சன், க்ரிம்சன் இங்கேருந்து க்ரிம்சன் பண்ணுறேன். ப்ளூ அப்புறமா ரெட் ரெட் க்ரிம்சன் மிக்ஸ் ஆன இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு பர்பிள் கலர் ஷேட் வருது. இங்கே திரும்பி நான் ப்ளூ மிக்ஸ் பண்ணேன், ப்ளூ. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெட் இல்லை, பர்பிள் இல்லைன்னா பிங்க். ஆ ஸோ இது இன்னும் வெட்டாக இருக்கு இல்லையா, நேற்று பண்ண இந்த ட்ரை ஆகிடுச்சு, அது காட்டணும் ஆயிடுச்சு, அது காட்டுறேன். நேற்று இது பண்ணோம் இல்லையா, இதுதான் இப்படி தான் ட்ரையாக இருக்குது இந்த ஷீட்டில், நல்லா ட்ரையாக இருக்குது. அது கொஞ்சம் இங்கே அந்த ப்ரஷ் இது ஸ்ட்ரோக்ஸ் இது நல்லா தெரியுது. ஸோ இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணுது இந்த ஷீட்டில். நம்ம வந்து அந்த பெயிண்ட்டு அப்புறமா ஷீட்ஸு ஃபஸ்ட் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எப்படி எஃபெக்ட் நம்மளுக்கு இதில் வரோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு தெரியும். நான் வந்து முழுசாக வாட்டர் கலர்ஸு இன்னும் நான் கற்றுனில்லை, இப்படி ப்ரஷ் வைக்கக்கூடாது தண்ணியில். ஸோ எனக்கு வந்து நான் இப்போ தான் கற்றுனு இருக்கிறேன், நானும் ட்ரை பண்ணி பார்த்துன்னு இருக்கிறேன், அதையே தான் வீடியோவில் போட்டிருந்தேன். ஆனால் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுனால புரிஞ்சிக்க முடியுது, ஆர்டிஸ்ட்டு அவங்க என்ன பார்க்குறாங்கோ, எப்படி ஷீட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்கோ. முத முதல்ல நம்ம வாட்டர் கலர் ஷீட்ஸ் கூட இருக்குதா இல்லையான்ட்டே நம்மளுக்கு தெரியாது. அதே நான் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் கற்றுக்கினேன், வாட்டர் கலர் ஷீட்ஸ் இருக்குதுன்னிட்டு. அதில் கூட அந்த ஜிஎஸ்எம் எவ்வளோ திக்னஸ்ஸு, அப்புறம் ஹாட் ப்ரெஸ் கோல்ட் ப்ரெஸ் ஷீட்ஸு, இதை பற்றியெல்லாம் நான் வீடியோ பார்த்துட்டு தான் கற்றுன்னு இருக்குது. ஸோ நானும் எதெல்லாம் வாங்குறேனோ அதுக்கெல்லாம் அப்படியே டெஸ்ட் பண்ணுறேன் இல்லையா, அதை அப்படியே வீடியோ போடலான்னு நினச்சி தான் இந்த வீடியோஸ் போட்டுன்னு இருக்கிறது. ஸோ இது வெரிகேட்டட் வாஷ் ஆச்சு. நெக்ஸ்ட் நம்ம கலர் லிஃப்ட் ஆகுதா பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம இப்போது ரோட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஒரு வீடியோவில் பார்த்தேன் நான், ப்ரைமரி கலர்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு வில் கெட் அ டார்க் க்ரே, மூணும் மிக்ஸ் பண்ணிட்டான். ஸோ அது வந்து நம்ம ரோட் கலரில் வந்துடுது, ரோட் பிளாக் க்ரே கலரில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரோட் கலரில் வருது. ஸோ ஒரு வாட்டி நம்ம அது இப்படி காட்டணும், இந்த வேலை போயின்னு இருக்குது அண்ட் காட்டுறப்போ கொஞ்சம் கலர்ஸ் லிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் பண்ணலான்னு இருக்கிறேன் நான். முதல்ல நான் க்ரீன் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லைனா ப்ரௌன், ப்ரௌன் மிக்ஸ் பண்ணேன், க்ரீனே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சைட்ஸு ஒரு வே மாதிரி பண்ணுறேன். க்ரீனுக்கு நான் இப்போ கொஞ்சம் இங்கே எல்லோ இருக்குது ஆல்ரெடி, ஸோ அந்த எல்லோ மேலே நான் ப்ளூ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்போவும் வாட்டர் வந்து ஒன் க்ளீன் வாட்டர் ஒன் டர்ட்டி வாட்டர் வச்சுக்கிறாங்க, நானும் வச்சுக்கிறேன், ஆனால் ரெண்டுத்தையுமே டர்ட்டி பண்ணிடுவேன் நானும். பட் இன்றைக்கி பார்க்கலாம், ஒன் க்ளீனாக வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் நான் வெட் பண்ணிடுறேன், ட்ரை வெட் ஆன் ட்ரை, பேப்பர் ட்ரையாக வச்சு நம்ம வெட் கலர்ஸ் போட்டால் எப்படி மிக்ஸ் ஆகுது அது நான் பார்க்கவே இல்லை. ஸோ நான் அப்புறமா பார்க்குறேன், இந்த பக்கத்தில் பண்ணுறேன். ஹேர் சுடுது இது ப்ரஷ். ஸோ இங்கே க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணினிருக்கிறேன் நான், இன்னும் கொஞ்சம் கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லோ என்னன்னா, எல்லோ ஃபஸ்ட்டு எல்லோ எடுத்துக்கிறது எப்போவுமே யூஸ்ஃபுல், ஏன்னா அது கண்டாமினேட் ஆயிடுச்சுன்னா திரும்பி அந்த எல்லோ ப்யூராக இருக்கிறதே இல்லை.
அதே ப்ளூ அப்புறம் ரெட்டு அதோட கலர்ஸ் வருது எல்லோ திரும்பி வர்றதில்ல ஸோ இங்கே வந்து டியோ ஷேப் பண்ணிக்கிறேன் நான் ஓகே க்ரீன் கலர் அப்படியே இங்கே இப்படி இந்த இப்படி வரட்டும் இது அந்த ரோட் மாதிரி ஃபஸ்ட்டு வெட் பண்ணிக்கிறதுனால இன்னொன்று என்னென்ன ஹார்ட் எட்ஜஸ் வராது ஹார்ட் எட்ஜஸ்னால் அது ஒரு மாதிரி மார்க் மார்க்காக தெரியும் இல்லையா கரை மாதிரி அந்த மாதிரி தெரியாது ஸோ இதான பிறகு நம்ம நியூட்ரல் பண்ணோன்னா இந்த ரெட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது ப்ரௌனிஷாக தெரியுது ஸோ ப்ளூ இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் அப்போ அது க்ரே கலராக வரும் நியூட்ரல் கலர் இது ப்ரௌனாகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் ப்ளூ மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரெட்டு இப்போ கொஞ்சம் டார்க் க்ரேஷ் கலர் வந்துருக்குது இதை வந்து இது வந்து இது லிஃப்ட் பண்ணுறதுக்கு பண்ணினிருக்கிறேன் நான் ஸோ கொஞ்சம் கலர்ஸ் ஜாஸ்தியாகவே போட்டுட்டு அதிகமாக போட்டுட்டு அப்புறம் லிஃப்ட் பண்ண முடியுதா பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் டார்க்காக பண்ணணும் இருந்துச்சு பிக்மெண்ட்ஸ் லைட் ஆகிட்டு இருக்காது இல்லைன்னா ப்ளூ கலர் இல்லை ரெட் கலர் அப்படியே மிக்ஸ் பண்ணுவேன் ஏன்னா ரொம்ப வாட்டர் ஆகிட்டா அதுவும் எனக்கு தெரியாது ஸோ இப்படி கலர் இருக்கு இல்லையா அது வெளியாக இருக்கிறப்பவே நம்ம என்ன பண்ணோம் ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணிங்க ஒரு மாதிரி அந்த ரோடோட எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக இது இப்படி பண்ணி இப்படி லிஃப்ட் ரொம்பவே எடுத்துட்டேன் நான் லைட்டாக எடுக்கணும் ரொம்ப லிஃப்ட் ஆகுது லிஃப்ட் ஆகிறப்போ கொஞ்சம் ஷீட் கூட வருது கொஞ்சமாக பண்ண ஆனால் கொஞ்சம் ஷீட்ஸ் எல்லாம் வர மாதிரி தான் இருக்கு ஒரு 40 GS இங்கே பாருங்க கண்டாமினேட் ஆகிடுச்சு சொல்லினே இருக்கு ஏதாவது பண்ணுங்க ரொம்பவே வாட்டரி ஆகிட்டு இருக்கு கலரு ரொம்ப லிக்விட் ஆகிடுச்சுனாலும் அது சரியாக நம்ம பண்ண முடியாது வாட்டர் வாட்டராக தான் இருக்கும் கை வர வச்சு சரி ப்ளூ எடுத்தேன் பண்ணேன் இது அப்புறமா டார்க் க்ரீனாக மாறும் ஸ்ட்ரெயிட்டாக நான் ப்ளூ தான் எடுத்துன்னு இருக்கேன் ஆனால் அது கலர் சேஞ்ச் ஆகிடும் பேப்பர் மேலே எல்லோ இருக்கு இல்லையா அது கூட மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் டார்க் க்ரீன் ஆகிடும் அது இந்த மாதிரி ஸோ இப்போ நம்ம பார்க்க முடியுது இல்லையா இந்த ரோட் வந்துட்டு இப்படி போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்திருக்கு அது லிஃப்ட் பண்ணுறதுனால நம்ம க்ரியேட் பண்ணியிருக்குது இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு இங்கே இன்னும் கொஞ்சம் டார்க்காக அது மேலே கலர் பண்ணிக்கலாம் திரும்பி இங்கே கொஞ்சம் கொஞ்சம்
எப்பவுமே ட்ரை ஆன பிறகு கொஞ்சம் டல்லாக தான் தெரியும் கலர்ஸ். அப்போ நீங்கள் திரும்பி அதை கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி நிற்பீங்க இல்லையா, அதை அது மேலே இன்னொரு லேயர் நம்ம போட்டுக்கலாம். ப்ரஷ் வச்சக்கூடாது, ப்ரஷ் வச்சுட்டா அது சீக்கிரம் அது பழசாயிடுது. எப்போவுமே ப்ரஷ் ட்ரையாக வைங்கோ, தண்ணியில் வச்சிடாதீங்க.